சகோதரர்களுக்கும், அரங்கிலே இருக்கின்ற திரையுலகத்தைச் சேர்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். 61 வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. 60 நமக்கு சச்சியத்துக்கு கொண்டாடிக்கிறோம். 61 வருஷத்துக்கு முன்னாடி கில்மி சாந்தன் அவர்கள் அவருடைய சீரிய பார்வையில இந்த அமைப்பை துவக்கி ராம்நாத் அவர்கள் தலைமையில் பல ஆண்டுகள் நடந்து, அப்புறம் காணாமல் போய் படைப்படி துவங்கி திரும்பவும் காணாமல் போய் ஃபீலிக்ஸ் பரவ மாதிரி இப்போ மீண்டும் முதலே பத்திரிகால சங்கம் வந்து துவங்கி 61 வருஷம் கொண்டாடிட்டு இருக்குது. அது மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு இந்த சாதனை காரணமான மேஜர் தாஸ் அவர்களையும் கிருஷ்ணகுட்டி அவர்களையும் பாலேஸ்வரர்களையும் நான் மனசார பாராட்டுறேன். பத்திரிகை துறையோடு எனக்கு 50 ஆண்டு தொடர்புண்டு. பத்திரிகையில முத முதல்ல இருந்து தினத்தந்தியில இந்த காணாமல் போனவன் கண்டுபிடிச்ச மாதிரி இவர் தான் சிவகுமார் அப்படின்னு தலை கொடுத்து ஏவிய படத்தை போட்டா வெறும் சிவகுமார பார்க்க மாட்டாங்க. கேட்டீங்கன்னா இவர் தான் சிவகுமார் அப்படின்னு ஒரு தலை கொடுத்து டைகட்டிகள் கூட ஏவிய படத்தை முகமன் போட்டாங்க. பத்திரிகையாளர் நாகத்தன்மன்னா அவர் பத்திரிகை துறை வந்து வேலை இல்லை. அண்ணன் தான் அவர் எனக்கு ஒரு அண்ணன், சபத்குமார் தான் அண்ணன், சாதியில அண்ணன் மாதிரி தான். அதிபர பாண்டியன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் நெடிய காலம் தொழில் பண்ணுறது. அவர் வந்து தம்பி யோகாசனம்லாம் அப்புறமா பண்ணுற கேள்விப்பட்ட கற்றுக்கணும் ஆசை இருக்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாது சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க. ஓவிய கல்லூரி பக்கத்தில் வந்து 2வது தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸில் காலையில 4 மணிக்கு நான் போயிருக்கேன். 4 மணிக்கு போய் 5 மணி வரைக்கும் ஒரு கூண்டு மாதிரி இல்லாமல் குகை மாதிரி எல்லாம் ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே உட்காந்துட்டு அதிபதி பாண்டியன்ட்டு நான் யோகாசனம் கொடுத்தேன். அப்படி ஆரம்பித்து தினத்தந்தி பத்திரிகையோட 25வது ஆண்டு விழா அது கொண்டாடப்பட்ட போது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த புதுமுகமாக இருந்தாலும் தமிழ் நடிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆதித்தன் அவர்கள் எனக்கும் பத்திரிகை அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் நான் மறக்க முடியாத விஷயம், நான் 36 ஆண்டுகளாக சிவகுமார் அல்வி கல்வி அறக்கட்டளை நடத்திட்டு வர்றோம். ஒரு வெறும் 2750 ரூபாய் துவங்கி கடைசி நானா வந்து 25வது ஆண்டுல வந்து 50,000 நான் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பசங்கிட்ட கண்டோம் பண்ணிட்டு இப்ப 36வது ஆண்டு வந்து அந்த சிவகுமார் கல்வி அறக்கட்டளை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு விதை போட்டவர் சிபி ஆதித்யா அவர்கள் தினத்தந்தி பத்திரிகை. அவங்க தான் முதல்ல எஸ்எஸ்எல்சி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து தான் நான் இந்த குறைய ஆரம்பிச்சேன். அதுல பத்திரிகையாளர் போகும்போது அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பேசும் படம் அந்த பொம்மை 2 பத்திரிகை வந்து சினிமா உலகம் வாழ்நாள் முழுக்க நன்றிக்கடை மட்டும் 1 வார்த்தை கிசுகிசு பார்க்க முடியாது. ஒரு சிங்கிள் வேற நீங்க பேசும் படத்தையும் பொம்மையிலையும் பார்க்க முடியாது. பேசும் படத்தக்கூடிய ராம்நாத் அவர்கள் முதலாளியா இருந்தாலும் அதை உட்காந்துக்கலாம். 35 வருஷம் சர்வீஸ் பண்ணாரு சம்பத்மா, 90 வயசு தாண்டியாச்சு. 35 வருஷம் சர்வீஸ் பண்ண 1 வரி கூட அந்த பத்திரிகையில நீங்க தப்பா பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து டாலர் பப்ளிகேஷன் மூலமா 4 கேள் உருவாக்கின பொம்மை பத்திரிகையில ஒரு சிங்கிள் லைன் நீங்க தப்பா பார்க்க முடியாது. அந்த மாதிரி பத்திரிகை நடத்தின வேதா அவர்கள் 2 பேரும் இங்க உட்காந்துருக்காங்க. இப்ப இந்த கௌரவத்துக்குரிய ஒரு 5 பேரை பத்தி பார்ப்போம். ராண்டாகை அப்படிங்கிறவர் ஏஆர் சீனிவாசன் உட்காந்துக்காரு. அவர் தான் வந்து ராண்டாகை என்னையா புதுசாக பேருனா அதை பற்றி கவலைப்படாது. ரங்கத்துறை தான் அவர் பேர்னு முத முதல் சொன்னது ஏஆர் தான். வந்த உடனே அவர் சொன்னையோ ஏஆர் உங்க ஆள் தானே அப்படின்னு சொன்னோடனே அவர் ரெண்டாவதையுடைய அந்த ஆங்கில கட்டுரைகள் வந்து இந்த ஹிந்தியில் வந்தால் மறக்காமல் தவறாமல் படிப்பேன் கேட்டால் நான் பழையலாம் அந்த வரலாறு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுவேன். 1951, 1950, 1945 வந்த படத்துலாம் அவர் விமர்சனம் பிரமாதமாக எழுதுவார். அவர் பேசிக்கலி ஒரு வக்கீல், ஆங்கிலத்தில் புலமை உள்ளவர். அதனால மாடத்து கேட்டால் ஸ்ரீயாரஸ் வந்து லண்டனில் படித்த மனுஷன். அதனால இந்த மாதிரி ஆங்கிலம் படித்தாலும் அவர் கொண்டாடுவார். அங்கே முத்தா சீனிவாசனும் ஆங்கிலம் தான் பேசக்கூடிய ஆள். அங்கே போயிட்டு அவர்கிட்ட பழகி தேர்மழை என்கின்ற அந்த படம் வந்து இங்கிலீஷ் பேஸ் பண்ண நாவல் அது. அந்த நாவல் அப்படியே தமிழ்மொழி கொடுத்த படம் எடுத்ததுக்கு ராண்டாகை தான் அவர் முத்தாசன் உதவி பண்ணியிருக்காரு. தவப்பதில் வரக்கூடிய லவ் இஸ் ஃபைன் டார்லிங் பாட்டு அந்த ஆங்கில பாடலை எழுதியவர் ராண்டாகை. அந்த பாட்டை எழுந்தவர் தான். அதே மாதிரி உஷா புதுப்பு இதே கையில் பாடின அதோ பிஸ்டர் அப்படிங்கிற பாட்டையும் எழுதியிருந்தவர் தான். ஆடி கதைகள் பேய் கதைகள் இதுதான் படம் வருது. அது அந்த காலத்தையே ஒரு 50 வருஷம் மணி பேய் கதை நிறைய எழுதினார். அது பேசும் படம் பொம்மை குங்குதம் தொடர்ந்து இந்த மாதிரி பத்திரிகை போக ஆங்கில கட்டுரைகளை வந்து ஹிந்துல தொடர்ந்து எழுதி அதுக்கு அடையாளம் ஏற்படுத்தினவர் ராண்டாகை அவர்கள். அவர் இன்னைக்கு பாராட்டப்பட்டிருக்கார். அவரை இப்போ பாராட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து நாகதர்மன் அண்ணன் நாகதர்மன் அவர்கள் 1955 தமிழ்நாடு நம் நாடு பத்திரிகை நவமணி நவ இந்தியா பத்திரிகையில் செய்தி தொகுப்பாளர் ஆரம்பித்து கட்டுரை கதைகளை எழுத ஆரம்பிச்சு துணை ஆசிரியராக நவமணிலையும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்ப உருவாக்கின அண்ணா பத்திரிகை தாய் பத்திரிகையிலையும் துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சவர். 32 நாவல் எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட விருது வாங்கிக்கிறார். நானே பல நிகழ்ச்சிக்கு போய் நானே பாராட்டுலாம் பண்ணியிருக்கேன். ஒரே விஷயம் வந்து அண்ணாவுக்கு இதயக்கணி எம்ஜிஆர் வாங்க, சிவாஜி எம்ஜிஆர் 2 பேருக்குமே இதயக்கணி இதை வைத்தாங்க.
நான் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பாராட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் அவன் வந்து பிலிமி சகாந்தன் அவர்கள், அவரை பத்தி எப்படி சொல்றது, அவருக்கு இணையா வந்து ஸ்ட்ரென்த் உள்ள ஆடு நம்ம பார்க்கவே முடியாது. இன்னும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா பேசுறா இருப்பாங்க. கமல்ஹாசன் வந்து போய் பார்த்தா ஏவிபியூல பொடி போய் நான் பார்த்தா ஜெமிகன் சொல்ற நிறைய போட்டோ எடுக்க ஃபியூச்சர் பெரிய ஆகிடுவாங்க. எவ்வளவு ஞாபகம் பாருங்க. அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அந்த ஐந்து மொழியில 63 ஆண்டுகளாக என்னென்ன படம் வந்து டைரக்டர் யாரு கேமராமேன் யாரு எந்த வசதி அத்தனை குறிப்பை எடுத்துருக்க ஒரே மனிதன் வந்து சொல்லிட்டாங்க. அவர் என்ன வேணா நடமாடும் பல்கலைக்கழகம் வச்சுங்க, திரைத்துறை அகராதி வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சிருப்பாங்க, எதை வச்சாலும் முத முதல அடையாள பெற்ற மனிதன். இந்த பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகையாளர் தந்த இந்த சோக்கடு காரணமான முதல் மனிதன். அப்புறம் நாரோடி மன்னன் 1958 வருது, அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது முதல் முதல் பிஆர்ஓ மக்கள் தொடர்பாளர்னு எம்ஜிஆர் மூலமாக 1958 முதல் பிஆர்ஓ அவர் தான், பிஆர்ஓ யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். அதுக்கப்புறம் வந்து விருதுகள் பார்த்தீங்கன்னா 75 விருது வாங்கியிருக்காரு, கலை மாமணிங்கிறேன், கலைச்சிப்பிலங்கிறான், திரைத்துறை அகராஜிங்க, ஏகப்பட்ட விருது வாங்கிக்கல 30 விருது வந்து 30 எம்ஜிஆர் வந்து எஸ் எஸ் வாசன் விருது, சிவாஜி விருது, ஏகப்பட்ட விருது வாங்கியிருக்காரு. அது பிரமாண விஷயம் ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா முந்திர வருஷம் என்ன படம் வந்துச்சோ அந்த படம் எந்த தேதி ரிலீஸ் ஆச்சு, டைரக்டர் யாரு, ப்ரொடக்ஷன் பேர் என்ன, ஹீரோ ஹீரோயின் பேரு, மியூசிக் டைரக்டர் யாரு, டைரக்டர் யாரு, மொத்த குறிப்போட ஒரு பாட்டு இலவசமா வீடு கூட கொண்டு கொடுப்போம். என்னங்க தேவை அவருக்கு இண்டஸ்ட்ரியில வீடு கூட கொண்டு போய் கொடுப்பாரு. சாதனை படைத்த திரையுலகம் படைப்பாளிகள் சொல்லிட்டு ஒரு புஷம் போட்டுக்காரு. 2004 நானே வாங்கி மன்னித்தனும் மற்ற ராஜ்யம் பேர் நானே புஷம் வாங்கி அருமையான புஷம். ரெஃபரன்ஸே வேண்டாம். இப்ப சிவகுமார் தான் பேசுறேன்னா ஒண்ணு இல்லை, அவர் கைக்கிறீங்கன்னா அந்த புத்தகத்தை பார்த்துட்டே வந்து நான் ரசி ரீட் விட்டு இருக்கேன். நான் அத்தனை டீட்டெயில வந்து கொடுக்கிற ஒரு அதான மனுஷன். அவர் வாழ்நாள் கூட சேர்ந்து ஒரு தலை பொக்கிச்சங்களை தமிழக அரசு வந்து நாட்டுல ஜாக்சி அதை விட என்ன கவர்மெண்ட் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடமாட்ட பல்கலைக்கழகமாக இந்த திரை பில்மி சாந்தர் அவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார். அப்புறம் சம்பத் சார் இந்த பாரதி இதெல்லாம் பீஷ்மர் கேட்டகரி ஆள், 9 வயசு 90 வயசு தாண்டியா எப்படி பாருங்க, இப்படியே இருப்பாரு. நான் போட்டோ வச்சிருக்கேன், 35 வருஷமே போட்டு அப்போ இதே ஒழுங்கி போனாது, இடிங்கி போன கண்ணு இதே ஒழுங்கி கூட மாறவே இல்லை. கொஞ்சோடு 1 கிலோ வெயிட் போடாமல் ஜென்மந்து போட மாட்டாரு, அப்படியே இருக்காரு. 1965 அப்ப வந்து இந்த சிங்களாவில் முதல்ல போறேன், இவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்க அப்பா வந்து கான பித்தங்கிற பேர்ல ரேடியோவில் வந்து செய்தி கேட்டு அப்பப்போ அவர் சங்கீதத்துக்கு வந்து ரிவ்யூ எழுது வராம இவங்க அப்பா அவர் கான பித்தர் கான ரசிகர்கள் பேர்ல பல பத்திரிகைகளுக்கு நாடகம் சங்கீதத்தை விமர்சனம் இருக்காரு. இதுக்கப்புறமா மாலதின்னு ஒரு பத்திரிகையில துமிழன் மூலமா 90 ரூபா வாழ்க்கையில முத முதல் சம்பளம் வாங்குது 90 ரூபா மாலதி. அதுக்கப்புறமா வந்து 1950 வந்து பேசப்பட்டதுல ஜாயின் பண்றாரு. அது ஏன் நம்ம சேர்த்தாருன்னா அவருக்கு போட்டோ எடுக்கிற கெபாசிட்டி தான் எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷனா வந்து ஜாயின் பண்றாரு. நல்லா ஞாபகம் ஒரு மேடம் சொல்ல போறேன், கோடம்பாக்கமா நீங்க நினைச்ச மாதிரி கோடம்பாக்கில் வெறும் பெருவா இருந்துச்சு, வெறும் குதிரமண்டி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து 1950 வெறும் குதிரமண்டி போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வீடு ஒன்று கொடுத்தோம்னா அந்த வீட்டு வாசல்ல ஒரு பழைய காலத்து செவல்லாம் இடிஞ்சு போயிருக்குது, கிராக்கிட்ட செவரு வாசல்ல வந்து பழைய காலத்து கதவு சார்ந்த தாழ் போட முடியாது. அந்த மாதிரி கதவு போயிட்டு போன கதவோட ஒரு அம்மா வயசான அம்மா இடிக்கு போன கண்டோட நின்றுட்டாங்க. கீழே வந்து தொங்கலாகி போச்சு கட்டல், அதுக்கு கட்டில் வந்து ஸ்ட்ரெங்கில் கை கைகள் லூஸ் ஆகி போய் தொங்கிட்டு இருக்கு. அது தொங்கின கைதுக்குள்ள கொஞ்சம் ஒரு பையன் வெறும் கண்ணு பெருகிட்டு ரத்த மண்டையோட ஒரு பையன் பட்டுருக்கான். ரொம்ப கஷ்டப்படக்கூடுவோம் வா பார்த்து நல்லா எடுத்து கேட்டுருந்தாங்க. அவர் தான் சிவாஜி கணேசன். அது போயிட்டு மனுஷன் அவர் பென்ஷன் வந்திருக்காமா, எனக்கு தெரிஞ்ச அதிசயமா பென்ஷன் இன்னும் வாங்கி கொண்டிருக்கிறார். ஒரு மகத்தான மனிதர், இவர் வந்து சந்திக்கிறது ஈஸி இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ வந்து மான் ஒரு போட்டோகிராஃபர், அதே மாதிரி கமல் கட்சி மான் ஒரு போட்டோகிராஃபர் வந்து பேசப்பட்ட வேலை பார்த்தாரு. நீங்க வந்து பேசப்பட்ட சம்பத் பார்க்கும் போது நீங்க போட்டோலாம் எடுக்கணும், நல்லா போட்டோ எடுத்து சொல்லிட்டு கூட்டி போய் வெஸ்ட் மாம்பத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கீழே ஒரு போட்டோ ஸ்டுடியோ, ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி கீழே ஒரு போட்டோ ஸ்டுடியோ, ஒரு டஞ்சன் ஸ்டுடியோ, அதுக்குள்ளே போய் உட்கார வச்சு மேலே போகிற கீழே போகிற உட்காரி சம்மணம் போட்டுலாம் உட்கார வச்சு ஒரு 10 போட்டோ எடுத்து அதை பிரிண்ட் போட்டு கொண்டு போய் சம்பத் சார்கிட்ட கொடுத்து ஒரு பேட்டி எடுக்கலாம். மொத முதல்ல பேட்டி வந்து சம்பத் சார் எனக்கு அது இருந்தார். அது பிரமாணம் செய்யணும்னா அதுக்கப்புறமா வந்து அதே பேசப்படத்தில் வந்து 1 மாதத்துக்கு 2 நடிகர்களை பற்றி லைன் டிராயிங் போட்டு ஒவ்வொரு ஆண்டு முழுக்க 12 மாதத்தில் 2 24 படங்கள் போட்டு தொடர்ந்து வந்து ஸ்கெச்சஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அப்படி ஒரு மகத்தான மனிதர். அப்புறம் சாரதி, சாரதி பத்தி என்ன சொல்றது, அவரு இன்னும் வேகமான ஆள் தான்.
1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சந்திரிகான ஒரு பத்திரிகை கைப்பதை நடத்தி, கைப்பதை நடத்துற பத்திரிகையை வாசனுடைய பங்கு எஸ்எஸ் பாலாவில் இவங்க கிளாஸ் மேட்டான். அவங்க வசீலகம் சொல்லிட்டு அந்த கைப்பதை கொடுத்து முத முதல் பிரிண்ட் பண்ண சொல்லி 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கைப்பதையாக பிரிண்ட் போட்டு 2000 பிரிண்ட் வாங்கி கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாத்தியார் போன கொடுத்துருக்காரு. அப்பவே புரட்சி பண்ணாரு சார். அதுக்கப்புறம் நான் வந்து இவரு 1949 இவர் பேசும்போது சேர்றாரு. பிரமாண விஷயம் என்னன்னா, தியாகராஜ பாபு பீக் இருக்காரு, நல்லா ஞாபகம், தியாகராஜ பாபு பீக் இருக்காரு, தங்க பிளேட்ல சாப்பிட்டு தங்க டம்ளர் தண்ணி குடிச்ச ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு. கமலுக்கு உலகம் தெரிஞ்சாலும் இந்தியாவில் யாராவது நீங்க தயவுசெய்து சொல்லுங்க, தங்க பிளேட் தங்க டம்ளர் சாப்பிட்ட ஒரே ஒரு நடிகன் நீங்க காலகட்டத்தில் தியாகராஜ பாபு தான். அந்த தியாகராஜ பாபு உச்சத்தில் இருக்கும் போது பேட்டி எடுக்கிறதுக்கு சாரதி போறாரு, போனா இப்போ ஒய்எம்சிஏ மாதிரி போனா ஒரு 2 லட்சம் பேர் கிரௌடு இருக்கும், இருக்காரு சக்க செவன் இருக்கா ஏஆர்எஸ் மாதிரி தலைவர் செவன் இருப்பாரு. அந்த கூட்டத்தில் வந்து ஆலயத்திரிகளை கூட்டத்தில் போய் செவத்து மாதிரி நின்று செவ்வந்தி வேலை நினைச்சு போச்சான். அன்னைக்கு பேட்டி எடுக்கியா வந்துட்டு ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு அவர் ஏற்படுறா தியாகராஜ பாபு ஃபோன் பண்ணி பொம்மை ஃபோன் பண்ணி தயவு செய்து வாயான்னு சொல்லி இவர் அதை அப்போ பேசப்பட்டு தான் இருக்காரு. வர சொல்லி போய் கண்பாடு போயாச்சு, என் வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு சொல், என்னை போல் இன்னொரு நடிகன் வாழக்கூடாது என்று அந்த பேட்டி எடுத்துக்கணும் சார். அதுக்கப்புறம் 1966 ஜூலை மாதம் பொம்மை பத்திரிகை வருது. பொம்மை பத்திரிகை இதுதான் முதல் இஷ்யூ. 1966 படத்தால் பக்தா இதில் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, அதுக்குள்ள அந்த தாயக படத்துடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதை போட்டுருக்காங்க, இதை முத முதல்ல வந்த பத்திரிக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து முன்ன சொல்ல வந்துட்டேன், அந்த உலகம் கொண்டாடி அந்த பேசுபடம் பத்திரிகை இதுதான், இது பேசுபடம் பத்திரிக்கேன். ஊட்டியுடைய உலக லேவல் பெரும்பாலும் இவ்வளோ அழகாக லேவல் போட மாட்டாங்க, ரொம்ப நல்ல லேவல் உள்ள ஒரு படம் இது. அடுத்தது எம்ஜிஆர் அவருடைய உழைக்கும் கரங்கள் லேவல், இது வந்து வரலாறு உடைத்த பேசும்போன பத்திரிகை ஞாபகம் வச்சிருக்கேன். ஒரு 40-50 ஆண்டுகள் வந்து வீட்டில் பொக்கிசமாக பாதுகாத்த ஒரு பத்திரிகை இது. அதுக்கப்புறம் எனக்கே ரேப்பர் போட்டாங்க, புதுவெளி படத்தை விடும்போது புதுவெளி படத்த ரேப்பர் எம்வி ராமசாமி இது, இந்த ரேப்பர் போட்டு இந்த புத்தகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதே 1966 அக்டோபர் மாதம் எனக்கு அது இறப்பா அப்படின்னு சொல்ல விட அப்புறம் பேட்டி எடுக்கணும் மாயா அப்படின்னாங்க போனேன். அப்போ நமக்கு எல்லாம் வந்து புதுசாக சத்தையெல்லாம் வாங்கி போட வச்சு ஜெர்க்கின் வந்து 5000 ரூபாய்க்கு எனக்கு கொடுக்குறப்ப 2000 ரூபாய் சம்பளம், 5000 ரூபாய்க்கு ஜெர்க்கின் வாங்கி போடணும். நேராக போனால் நான் ஸ்டுடியோவில் கூட்டி போய் பக்தா வந்து சாதையை கூட்டிட்டு போய் வார்டோப்பு காட்டுற இந்த கால் ஃபுல்லாக வார்டோப்பு இருக்குது, மாயா பிள்ளை ஆரம்பிச்சுக்க முடியலாம் இருக்குது. இந்த சீருக்கு என்ன வேணும் வாங்கி போட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெர்க்கின் எடுத்து போட்டு ஒரு மேண்டலின் கையில் கொடுத்து ஒரு லேபர் மாதிரி ஏற்றி வச்சு 1960 அக்டோபர் மாதம் எடுக்கப்பட்ட பேட்டி இதோ இது. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லைன் டிராயிங் போட்டு இது வந்து மைசூர் தசரா எக்ஸிபிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின செல்ஃப் போர்ட்ரேட். அதுல இந்த நடிகர்களையே வந்து ஷார்பா ஆளு ஜெர்னி கணேசன், அவர் வந்து டே மாப்பிள அவன் இந்த பொம்மையில ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு லைன் டிராயிங் போட்டிருந்தேன், இந்த லைன் டிராயிங்கே ஸ்வெட்டு வர்ற மாதிரி போட்டுருந்தாங்க, ஸ்வெட்டு எல்லாம் லைன் டிராயிங் போடா போட அப்படின்னு அவர் சொல்ல இன்னும் ஞாபகம் இருக்கு. என் தம்பி கமலுக்கு ஜாஸ்தி ஞாபகம் காட்டிருக்கு. சிவாஜிக்கு 200வது படம், எனக்கு 100வது படம். இந்த ரேப்பர் சிவாஜி போட்டு என்னையும் போட்டு உள்ள வந்து சிவாஜி வந்து என்னை பத்தி என்ன சொன்னாலும் ஒரு கட்டுரை வந்து இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பொம்மை பத்திரிகை 25வது ஆண்டு விழா இந்த இஷ்யூ. அப்ப தமிழ் சினிமாவுடைய 50வது ஆண்டு விழாவுக்கு எம்ஏ பிரசாத்தையும் சாந்தராமையும் போட்டு ரேப்பர் போட்டுருக்காங்க. இது தமிழ் சினிமாவோட 5வது ஆண்டு. இது பூரா நான் வச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருந்துச்சு வீட்டில் இருக்கு, இடம் இல்லாமல் பிலிமி சாந்தன் கிட்ட பாதி வச்சிருக்காங்க, தேவைப்பட்டா அங்கே வாங்கி பார்த்தேன். போய் மேல இன்சூரன்ஸ் போட்டு குதிரை மேல போடுறது பலூன் சமாதத்தில் ஸ்கெச் பண்ணி கூட அதை பப்ளிஷ் பண்ணுறோம். அந்த மாதிரி நான் போட்டு மாமல் என்னன்னா, என்னுடைய திருமண பத்திரிகையை வந்து டிசைன் பண்ணாங்க. நான் ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கேன், யாருமே அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பண்ணது பார்த்துக்கேன். பிஸ்கட்லாம் திருத்துக்கெல்லாம் அடிச்சு அந்த பிஸ்கட் ஷேப்பில் ஒரு பத்திரிக்கை போட்டு நான் வீட்டில் வச்சுக்க அதை மட்டும் வீட்டு வரலாம், நீங்கள் மன்னிச்சுக்கணும் அந்த பத்திரிக்கையை பண்ணேன். அதுபோல் என்னை வச்சு ஸ்டேஜ் பிரிட்ஜ்னு ஒரு நாடகம் ஒன்று அவருக்கு முத முதல்ல எழுதி போட்டோம்.
அது என்ன ஒரு கதாநாயகி வேண்டும் வெண்ணிராடை நிர்மலா வந்து கதாநாயகியா போட்டு பிரேமா வந்து வெண்ணிரா நிர்மலா நாங்கெல்லாம் வந்து நினைச்சோம். அது வந்து என்னன்னா ஒரு நடிகைன்னா கொஞ்சம் வசதியா இருப்பாங்க, யாருமே குறை சொல்லக்கூடாது. அந்த அம்மா வந்து மே மாசம் வெயில்ல மயிலாப்பூர் பயணம் செத்துரும் கமலத்திரி கமல் நாடகம்லாம் போட்டாள். அந்த மே மாசம் வெயில் அந்த ஆசை சாத்த உயிர் போறமா கேட்டு ஜெயலலிதா ஒழுங்கு நிர்மலாவுக்கு எனக்கு ஐ வாண்ட் ஏசி ரூம். ஏசி ரூம் இல்லாமா சிவாஜி நடிச்சுக்கு தான் மேக்கப் போட்டிருக்காரு, மனோகர் தான் மேக்கப் போட்டிருக்காரு, சகசனம் போட்டுருக்காரு, அது தெரியாது வேர் தொழுதுன்னு சொல்லிட்டு நம்ம பத்து நாடுகள் போட முடியல, பத்து நாடுகளுக்கு அந்த நாடகத்தை போட முடியாம ஜீவலைன்னு அந்த மாதிரி அதோடு இருக்கு தொடர்பு. இப்படி ஒரு அற்புதமான மனித நிலை இந்த மேடையில ஒரு சந்திக்கிற வாய்ப்பு எப்படி கிட்டத்தட்ட எங்க அண்ணா மாதிரி பெரிய அண்ணா மாதிரி சின்ன அண்ணா மாதிரி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பத்திரிகையாளர் சங்கத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி.